அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மீன்வளத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்ததாக திமுக அரசு 2006 வழக்கு தொடர்ந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் 2001 முதல் 2006 வரை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2020 அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. கடந்த ஏப்ரல் 19 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் இந்த வழக்கில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தொடங்கிய நிலையில் அமைச்சரின் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டது. இந்த வழக்கில் தங்களையும் சேர்க்க கோரி அமலாக்கத்துறை ஏற்கனவே தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு தீர்ப்பு வழங்க இருந்தது. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் விடுமுறையில் சென்றதால் இந்த வழக்கு ஆகஸ்ட் 23 ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.